வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சர்வருக்கு புதுசாக என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுக்குறானுங்க அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தினமும் வந்து நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றிலாம் வந்து போட்டுட்டு தான் இருக்கும். பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் மட்டும் போதாது, பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, முதல்ல நம்மளுடைய சர்வருக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லக்கி ராயலில் வந்து அந்த டைமண்ட் ராயல் இருக்கு இல்லையா, அதில் வந்து புதுசாக ஒரு வவுச்சர் வந்து கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனோட காஸ்டியூம் வந்து கொடுத்துருந்தானுங்க, இப்போ வந்து ஒரு பொண்ணோட காஸ்டியூம் கொடுத்துக்கிறானுங்க. அதே மாடல் தான், ரெண்டு பேரும் பேர்னு நினைக்கிறேன். முன்னாடி பையனை கொடுத்துட்டு பின்னாடி பொண்ணை கொடுக்குறானுங்க. பீ ஸ்டாம் க்ளோவன் அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. கையெல்லாம் வந்து வெறித்தனமாக இருக்குது, கையை வேற பாப்பாவால் மடக்க முடியாது போல இது, அப்படியே கையை நீட்டினே இருக்கிறா. சரி ஓகே, இதில் வந்து என்ன காஸ்டியூம் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் காஸ்டியூம் பக்கமே வந்து போகிறது கிடையாது. எப்போவுமே வந்து ஃபீமேல் காஸ்டியூம் வச்சு அதிகமாக நம்ம ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த காஸ்டியூமை வந்து நான் எடுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? கையெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, இந்த காஸ்டியூம் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த தாராளமாக இந்த காஸ்டியூம் வந்து நீங்கள் எடுக்கலாம். பட் நீங்கள் வந்து ஃபீமேல் காஸ்டியூம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா எதுக்கு நமக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்காக வந்து நம்ம டைமெண்ட்லாம் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த காஸ்டியூம் ஓவராலாக வந்து பார்க்கறது நல்லா தான் இருக்குது. கண்ணுலாம் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஹேர் ஸ்டைல் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு. ஓகே, இந்த ஹேர் ஸ்டைலோட இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? ஷூலாம் வந்து வெறித்தனமாக இருக்குது. ஸோ இந்த காஸ்டியூம் வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு டைமண்ட் ராயல் வவுச்சர் கிடச்சிதுன்னா சுற்றி பாருங்கள். இதுக்காக வந்து நீங்கள் டைமண்டை ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் காஸ்டியூம் ஒருத்து கிடையாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கலெக்ஷனுக்காக தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இந்த காஸ்டியூமும். ஓகேங்களா? சரி, இதை தவிர வேறு என்னடா அப்டேட் வந்து நம்மளுடைய சர்வருக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சிஎஸ் ஈவெண்ட் வந்து ஒன்று கொடுக்க போகிறானுங்க. ஓகேங்களா? ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த லாபியில் வந்து ஒரு ஓரமாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த பூயாட்டே ஈவெண்ட்டுக்கு எப்படி கொடுத்தானோ அதே தலை தான் வந்து இதையும் கொடுத்துக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 17 நாள் போட்டு கொடுத்துக்கிறானுங்க. இது ஒன்றும் கிடையாது, எஃப்எஃப்சிஎஸ்னு ஒரு பெரிய டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. அதுக்கு வந்து ஒரு சில ஈவெண்ட் வந்து கொடுக்குறானுங்க, ஃப்ரீயான ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறானுங்க. என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து இதில் கொடுக்க போகிறானுங்க. டைமண்டை ஸ்பெண்ட் பண்ணியும் ஃப்ரீயாகவும் வந்து எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துக்கிறானுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது இன்றைக்கி ஓப்பன் ஆயிடும்னு நினச்சேன், பட் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும் போல இது. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து ரீடம் பண்ணுறதுக்கான அந்த டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து காலையிலேருந்து நீங்கள் மேட்ச் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கல் டோக்கன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பானுங்க. இந்த ட்ரையாங்கல் டோக்கன் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃப்எஃப்சிஎஸ் ஈவெண்ட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாக ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வருது அப்படின்றத நமக்கு இன்னும் அஃபிஷியலாக வந்து தெரியல காய்ஸ். ஓகேங்களா? ஆனால் ரிவார்ட்ஸ் என்னென்ன வருது அப்படின்றது இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டால் மேபி அந்த ரிவார்ட்ஸில் ஏதாவது நமக்கு வந்து கிடைக்கலாம். இந்த டோக்கன் இப்போதைக்கு மேட்ச் எண்டில் வந்து நம்ம கொடுக்குறானுங்க, நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. இந்த இந்த ஈவெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், சி யூ, டாடா.